வணக்கம். தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். இன்று முதல் எதிர்வரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரையில் பின்பற்றப்பட வேண்டிய சுகாதார வழிகாட்டல்கள் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு அமைய மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்திற்கு தொடர்ந்தும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் மாகாணத்திலும் ஏனைய மாகாணங்களிலும் பின்பற்றப்பட வேண்டிய முறைமைகள் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி சகல மாகாணங்களிலும் ஒரு வீட்டிலிருந்து ஒருவர் மாத்திரம் வெளியில் செல்ல முடியும். மேல் மாகாணம் தவிர்ந்த மாகாணங்களின் பொது போக்குவரத்து சேவைகளில் 50% பயணிக்க முடியும். எனினும் மேல் மாகாணத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் பொது போக்குவரத்தை பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் மற்றும் வாடகை வாகனங்களில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவர் மாத்திரமே பயணிக்க முடியும். அரசு மற்றும் தனியார் சேவை நிலையங்களுக்கு தேவையான அளவு சேவையாளர்களை அந்தந்த நிறுவனங்களின் பிரதானிகள் தீர்மானித்து இணைக்க வேண்டும். அத்துடன் வீடுகளிலிருந்து சேவையாற்றக்கூடிய வகையிலும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணம் தவிர்ந்த மாகாணங்களில் நிறுவனங்களின் கூட்டங்களில் 10 பேர் மாத்திரம் கலந்து கொள்ள முடியும். மேல் மாகாணத்தில் இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணம் தவிர்ந்த பகுதிகளில் 25 பேருடன் கருத்தரங்குகள் உள்ளிட்டவற்றை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் மேல் மாகாணத்தில் இதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளில் உயிர்குமிழி முறையை பின்பற்ற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதி நிறுவனங்கள் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவற்றில் ஒரு சந்தர்ப்பத்தில் 10 பேருக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட வேண்டும். தேவையான பணியாளர்கள் மாத்திரமே நிதி நிறுவனங்கள் சேவைக்கு அழைக்கப்பட வேண்டும். மொத்த விற்பனைகளுக்காக பொருளாதார மத்திய நிலையங்கள் கடுமையான கட்டுப்பாட்டுகளின் கீழ் வாராந்த சந்தைகளையும் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட நடமாடும் வர்த்தகர்களுக்கு பொருட்களை பகிர்ந்தளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திரைக்களத்தின் சேவைகள் தொடர்ந்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்த மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்துமாறு வாகன போக்குவரத்து திணைக்களம் கோரியுள்ளது. நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்தமையால் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் செயல்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நேற்று முன்தினம் கொரோனா தொற்று காரணமாக 47 பேர் உயிரிழந்துள்ளனர். சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 2581 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதிலும் இன்று அதிகாலை 4 மணியுடன் பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் அனுமதி பத்திரம் பெற்ற FL4 மற்றும் FL22A மதுபான சாலைகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனுமதி பத்திரம் பெற்ற மதுபான சாலைகளின் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி விற்பனை நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதை அடுத்து மதுபான சாலைகள் மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் பிறந்த தினத்திற்கு சீன ஜனாதிபதி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கடிதம் ஒன்றினை அனுப்பிய அவர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதாக கொழும்பில் உள்ள சீன தூதுவரகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நேற்று தமது 72வது பிறந்த தினத்தை கொண்டாடியமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார கட்டுப்பாடுகள் மற்றும் ஒழுங்கு விதிகளின் அடிப்படையிலேயே இன்று நடமாட்ட கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக காவல்துறையின் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இன்று அதிகாலை 4 மணியுடன் நடமாட்ட கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ளது. எனினும் 23ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 25ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரையில் நடமாட்ட கட்டுப்பாடு மீண்டும் அமல்படுத்தப்படும். அதேவேளை மாகாணங்களுக்கு இடையிலான பயண தடை தொடர்ந்தும் அமல்படுத்தப்படும். எனவே நடமாட்ட கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டாலும் பொதுமக்கள் இயன்றவரை சுகாதார வழிகாட்டுகளை பின்பற்ற வேண்டும். அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட பணியாளர்களுடன் இயங்க வேண்டும். ஆசன எண்ணிக்கைகளுக்கு அமைவான பயணிகளுடன் பொது போக்குவரத்து சேவைகள் இடம்பெற வேண்டும். பொது இடங்களில் ஒன்றுகூடல் மற்றும் விருந்து உபசாரங்களை நடத்துதல் என்பன முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை வர்த்தக நிலையங்கள், சிறப்பு அங்காடிகள் மற்றும் வாடிக்கையாளர் சேவை நிலையங்கள் என்பவற்றில் சுகாதார நடைமுறைகள் உரியவாறு பின்பற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 4 மணியுடன் பயண கட்டுப்பாடு தளர்த்தப்படுவதற்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியதன் மூலம் அந்த சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டில் அமல்படுத்தப்பட்ட பயண கட்டுப்பாட்டை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்க வேண்டும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் பயண கட்டுப்பாட்டை இன்று அதிகாலை 4 மணியுடன் தளர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டமை கவலை அளிப்பதாக அந்த சங்கத்தின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு சுமார் 2000 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம்
காணப்படுகின்றன. அத்துடன் நாளாந்தும் பதிவாகும் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை சராசரியாக 50 உள்ளது. எனவே இப்படியான நிலையில் பயண கட்டுப்பாடு தளர்த்தப்படுகின்றமையானது கவலை அளிப்பதாகவும் அந்த சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் நேற்று முன்னதினம் 42,496 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 9,577 பேருக்கு சினோபாம் முதலாவது தடுப்பூசியும் 16,534 பேருக்கு இரண்டாவது தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. 13,775 பேருக்கு ஸ்புட்னிக் வி முதலாவது தடுப்பூசியும் 2,610 பேருக்கு இரண்டாவது தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை ஏற்றத்தை அடுத்து பேருந்து கட்டணங்கள் அதிகரிப்பு தொடர்பில் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினருக்கும் விடயத்திற்கு தொடர்புடைய இராயாங்க அமைச்சருக்கும் இடையில் இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு அமைவான பயணங்களுக்கான கட்டணத்தை தாங்கள் கோரியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் ஏற்றம் உட்பட ஏனைய பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பிலும் தமது நிலைப்பாட்டை விளங்கப்படுத்தி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளோம். இது தொடர்பில் அமைச்சர்கள் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுடன் அனைத்து சங்கங்களும் இணைந்து எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்த எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுநேரம் குறித்த வடிவம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினுடன் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. தங்களுக்கு ஏற்பட போகும் நட்டம் குறித்தும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறு இருப்பினும் சம்பந்தப்பட்ட சங்கங்கள் கட்டண அதிகரிப்பை மாத்திரம் தீர்வாக கருதவில்லை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளன. எனினும் அவ்வாறு இடம்பெறாவிட்டால் அவர்களுக்கு பெரும் நட்டம் ஏற்படும் என்பதனையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்நிலையில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்காமல் அவர்களுக்கு ஏதேனும் நிவாரணங்களை வழங்குவது குறித்து அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராயங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள். இது தொடர்பான பன்னாட்டு செய்திகள். ஈரானின் புதிய ஜனாதிபதியாக இப்ராஹிம் ரைசி தெரிவு செய்யப்பட்டமைக்கு சர்வதேச நாடுகள் கவலையடைய வேண்டாம் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார். ஈரானின் புதிய ஜனாதிபதி தீவிரவாத போக்கை கொண்டவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஈரானின் புதிய ஜனாதிபதியினால் அந்த நாட்டு அணுவாயுதம் செயல்பாடுகள் அதிகரிக்க கூடும் எனவும் இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. ஈரான் ஜனாதிபதி தேர்தலில் இப்ராஹிம் ரசியும் வெற்றி பெற்றதாக நேற்று முன்னதினம் தெரிவிக்கப்பட்டது. உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய அவருக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. அத்துடன் அரசியல் கைதிகளின் மரண தண்டனையுடன் அவருக்கு தொடர்பு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தமது வெற்றி தொடர்பில் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ள இப்ராஹிம் அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் செயற்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் புரட்சிகரமான ஊழல் எதிர்ப்பு அரசாங்கத்தை தாம் உருவாக்க உள்ளதாகவும் ஈரானின் புதிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உலக நாடுகளை பொறுத்தவரையில் கொரோனா பாதிப்பில் அமெரிக்கா தொடர்ந்தும் முதலிடம் வகிக்கின்றது. உலகம் முழுவதிலும் 17,90,32,562 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் 16,35,58,888 பேர் கொரோனாவின் பிடியில் இருந்து மீண்டுள்ளன. அமெரிக்காவில் மொத்தம் 3,44,1,712 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளன. கொரோனா பாதிப்பில் பிரேசில், பிரான்ஸ் நாடுகள் முறையே 3வது மற்றும் 4வது இடம் வகிக்க துருக்கி 5வது இடம் வகிக்கின்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திடீரென சந்தித்து பேசியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய தமிழிசை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மு க ஸ்டாலினுக்கு நேரில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்ததாக கூறினார். மரியாதை நிமித்தமான சந்திப்பில் புதுச்சேரி விமான நிலையம் விரிவாக்கம், கோதவாரி திட்டம் குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் விரிவாக விவாதித்ததாகவும் தமிழிசை தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மாநிலம் முழுவதிலும் மேலும் 7,817 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 904 பேர் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். ஈரோட்டில் மேலும் 870 பேருக்கும், திருப்பூரில் புதிதாக 477 பேருக்கும், சென்னையில் மேலும் 455 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவுக்கு சிகிச்சை பலனின்றி 22 வயது திருச்சி இளம்பெண், 93 வயது மதுரை முதியவர், 95 வயது தஞ்சாவூர் முதியவர், 96 வயது திருச்சி உட்பட ஒரே நாளில் 182 பேர் உயிரிழந்துள்ளனர்.
நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய உமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். உமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றன. இதுவரை நிரம்பும் தமிழரவியின் செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.